நெல்லை ஜான்ஸ் கல்லூரி மைதானத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 12 அணிகள் கலந்து கொண்ட பெண்களுக்கான கால்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை ஜான்ஸ் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜான் கெனடி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் ஜெபர்சன் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். முதல் போட்டியில் பாலை ஜான்ஸ் கல்லூரி அணியும் கன்னியாகுமரி தூத்தூர் அணியும் மோதின. இதில் பாலை ஜான்ஸ் கல்லூரி அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. இதில் மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குநர் துறை கலந்து கொண்டு பரிசுகளை வழங்குகிறார். விளையாட்டுத்துறையிலே அதிக ஆர்வம் நிறைந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் துவே யுவான் கல்லூரியின் சார்பாக அன்பான வாழ்த்துதல்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இவற்றில் வெவ்வேறு கல்லூரிகளிலே வைத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவது உண்டு. பொதுவாக எந்த கல்லூரியில் வைத்து நடத்தப்பட வேண்டும் என்ற தேர்வு நடைபெறும் போது அதற்கு முந்தைய ஆண்டிலே எந்த கல்லூரி இந்த கேமில் வெற்றி பெற்றிருக்கிறதோ அந்த மைதானத்தில் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது சென்ற வருடத்திலே துவே யோவான் கல்லூரியினுடைய மகளிர் கால்பந்து குழுவினர் முதல் பரிசு வின்னர்ஸ் ஸ்டேட்டஸ் அடைந்த காரணத்தால் துவே யோவான் கல்லூரியினுடைய மைதானம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆண்டிற்கான 2019-2020 மகளிர் கால்பந்து விளையாட்டு இன்று இனிதே ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிகழ்விலே 11 முகரமாக இருந்தாலும் கூட அனைத்து 83 கல்லூரிகள் இருக்கின்றன மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே. அதிலிருந்து சிறந்த அணிகள் இங்கு வருகை தந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 12 அணிகளுக்கு மேல் இன்று இங்கே வருகை தந்திருக்கின்றன. இந்த நிகழ்வு 3 நாட்கள் நடைபெறவிருக்கின்றன. தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 இரவு 7 மற்றும் இரவு 10 காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.